எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை நேரலை செய்ய கோரியது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை நேரலை செய்வது தொடர்பான உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு பலமுறை பதில் அளித்துள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். சட்டப்பேரவை மாண்பு காக்கப்படுவது மிக மிக முக்கியம் என சுட்டிக்காட்டிய அவர், சட்டப்பேரவை நேரலையின் போது காமராஜ் கருப்பண்ணன் பேசியது செய்தியாக வெளியான சம்பவம் எதிர்க்கட்சியினரை காயப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டார். அவையில் பேசும் சில வார்த்தைகள் தவறாக வெளியே சென்று நாட்டின் எந்த பகுதியிலும் பதற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை சிந்தித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து இதுபோன்று செயல்படுவதை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். ஜனநாயக முறைப்படி அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கி வருவதாக கூறிய சபாநாயகர், படிப்படியாக நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நேரலை விட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். விரைவாக பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்ற பின்புதான் நேரடி ஒளிபரப்பு நாங்கள் அறிமுகம் செய்தோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி அதன்படி கேள்வி பதில் நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றோம். தொடர்ந்து படிப்படியாக இப்போது 55 விதிகள் உட்பட அஜெண்டாவில் எடுக்கப்பட்டதற்கும் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் வந்து எங்களை காட்ட வேண்டும், இல்லை என்றால் பதிலுரைக்கு இருக்க மாட்டோம் என்று செல்வது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு முதலில் இந்த அவையை நம்மை தயார் செய்து கொண்டு தொடர்ந்து படிப்படியாக நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை.